அண்ணே, நீங்க பட்டத்துல மீன் சாப்பிட்டுருக்கீங்க நிறைய. அது மூணு நாளைக்கு முன்னாடி பிடிச்சி ஐஸ்ல வச்ச மீன். இப்ப நான் உசுரோட பிடிச்சி சுருக்கா குழம்பு வச்சு தரேன், சாப்பிடுறீங்களா? அண்ணே இங்க வாங்களேன். என்னடா இது பிடிக்கணும், வயிற்று என்னவோ பண்ணுது. இந்த போயிட்டு வந்துறேன். ஏய், எனக்கு இதெல்லாம் பிடிக்க தெரியாதா? ஒன்னும் கஷ்டம் இல்லண்ணே, மீன் மாட்டினா இழுக்கு லபக்கரை பிடிச்சி இழுத்துருங்க. மீன் மாட்டிக்கிச்சு, ஒரேடா அண்ணே, ஒரே இழுப்பு இழுக்கணுமா? அண்ணே, மீனுக்கு தூண்டி போட சொன்னா தாவணிக்கு தூண்டி போட்டிருக்கீங்களே? இல்லடா, ஏதோ தப்பு நடந்திருக்கு, வா போகலாம். பட்டாசுல அதுலயும் மைனருக்கு சொந்தக்கார பொண்ணு சொல்ற, ரொம்ப பயமா இருக்குடா. அட போங்கண்ண, இதுக்கு போய் பயந்துகிட்டு. நாம ஒண்ணு செய்யல, ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? இவனுங்க செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சரி, குழம்பாதீங்கண்ணே, சமாதானப்படுத்தணும், அவ்வளவுதானே? நான் இருக்கேன். உன்னதான் நம்பி இருக்கேன். அதோ அந்த பொண்ணே வர்றான், பக்குவமா பேசுங்க. அன்னைக்கு வந்து நான் வேணும்னு பண்ணலங்க. முதல் நாள் பார்த்த போதே நினைச்சேன் உன் பார்வையே சரியில்லை. அண்ணன் பார்வை எப்ப அப்படித்தாங்க? சுமாரா, அது வந்துங்க ஒண்ணும் இல்லங்க. அதாவது என்னது வந்து போய் இந்த டவுன் வேற எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சாக்கிறது என்னடா? நான் அப்போ சொன்னேன், இந்த பொண்ணு ஒரு மாதிரி சொன்ன கேட்டீங்களா? சரியான காலம் வர்ற வந்துட்டாங்க, நல்லா உங்க மாதிரி. அண்ணே, இதுக்கு ஒரு வழி பண்றேன். அம்மா கிட்ட சொல்லாம விட்டது தப்பா போச்சு. பாரா தம்பி. என்ன குறைச்சல்? போயிட்டு வர பரவாயில்லையே. எப்படி மாமா, இம்பிட்டு பெரிய உண்மையை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்க? இது என்ன கூப்பை? உன்னை எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புல நம்ம கிட்ட இருக்கு பாத்தியாக்கா. வடிவங்க எப்பவே நம்ம கிட்ட கேலியும் கிண்டலும் தான். இன்னும் இருக்காதா? அவ மாமா கிட்ட விளையாடாம வேற யாருக்கு விளையாடுவா? சைத்தியக்காரன் கொண்டாடியாத்தா? பாத்து எடுத்துட்டு போகடவும் சரி இல்லைன்னு சொல்ல. வடிவே, உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு, அதுக்குள்ள என்ன உடம்புல மாற்றம்? வாழை மரம் கூட வளர்ச்சியில ஓம்கிட்ட போட்டி போட்டா தோத்து போயிடும் போல இருக்க. மாமா, பொம்பளைங்களை பத்தி நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒரு மனுஷன் எல்லா விஷயத்தை பத்தியும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பதான் நல்லது. மாமா, உங்களுக்கு எது தேவையோ அத பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பத்தி ஜாலி போடல. இந்தப்பா சாப்பிடு. என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போக கூடாதா? உன்னை விட்டா எங்களுக்கு வேற ஆதரவு யார் பார்க்கா? நீ இன்னும் மாமா பத்தி புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் இப்ப எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னப்பா சொல்றாயவா? அது வாழை மரம் வளர்ச்சி. என்னப்பா அது? அதாவது வாழை மரம் வளர்ந்து நமக்கு பலன் தரத்துக்கு 10 மாசம் ஆகுது. நம்ம ஜிடி நாயுடு பண்ணிக்கு போய் அது 5 மாசம் ஆக்குறதுக்கு புதுசா ஆராய்ச்சி பண்ண. ஓ, வடிவ அதத்தான் சொல்றாடா. அப்ப நான் வரட்டா? வடிவே, நான் போயிட்டு வர்றேன். சரி, தூசி அடிக்கடி வந்து போடா. என் தம்பியோட அறிவும் சாமர்த்தியமும் யாருக்கடி வரும்? ஆமா, உன் தம்பியோட சாமர்த்தியத்தை நீதான் மெச்சிக்கணும். என்னடி யாரோ எவ்வளவு மாதிரி பேசுற? நாளைக்கு அவன் தாண்டி உன்னை கட்டிக்க போறத நீதானே சொல்ற? நான் சம்மதிக்கணும் இல்ல? உன்னை என் தம்பிக்கு கட்டி வச்சு உன் திம்மர அடக்கல. என் பேரு வடிவாம்பா. இல்ல, வண்டி சக்கரத்துக்கு உண்டான கூலியை கேட்டானுங்க, நான் அப்புறம் தர்றேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த முத்து போய் ஒத்துக்கலைங்க. நான் வண்டி சக்கரத்தை தூக்கி வந்துகிட்டு இருந்தேனுங்க.
உடனே அந்த முத்து போய் மேல பாஞ்சு கீழே போட்டு மிதி மிதி மிதிச்சுட்டான். யார் ஒன்னே வா அவனே சும்மா ஒருத்த வளர்ப்பானா? நீ ஏதாவது கோக்க பாக்கு பண்ணிருப்ப. நான் ஒன்னும் செய்யலைங்க. இப்பவே நம்ம ஆளுகளை அனுப்பிச்சு அவனை உண்டுகளில் பார்த்துடணும். கும்பிடுறேனுங்க. வாடா மாறி வா. உன் மாமா என்ன பெரிய மனுஷன் ஆயிட்டானா? தோலைச்சு விடுவான் தோலைச்சு. எஜமான் ரொம்ப நீளது சின்ன பையன், மன்னிச்சிருங்க எஜமான். சின்ன பையனா உன் மாமன்? நாங்க நினைச்சோம்னா அவன் கதையை முடிச்சிருவோம். எங்களை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் எஜமா. அப்படி ஏதாவது செஞ்சிடாதீங்க. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு தரம் மன்னிச்சிருங்க. இந்த லட்சணத்துல வேற வேற கேக்குறேன், கிடைக்குமா? சரி சரி, இனிமே ஒழுங்கா இருக்க சொல்லு. வா. உன் மாமன் கூட இருப்பானே கண்டப்ப, அவனை ஒருத்த வண்டி பற்றியில நாறு நாரா கிழிச்சிட்டான். செம்ம உத. மாமாவோட ஆள ஒருத்த அடிச்சுட்டான. யாரவன்? நம்ம ஊர் ஆளுதான். பட்டத்துல ரொம்ப நாளா படிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கான். ஆள் எப்படி இருப்பான்? எதுக்காக கேக்குற? இந்த ஓர பார்வையெல்லாம் என்கிட்ட வேணா. நீ ஆளை பாத்திருக்கியான்னு கேட்ட. கருப்பா, மூக்கு முழியுமா, கொஞ்சம் லட்சணமா இருப்பான். அந்த ஆளுக்கு ரொம்பதான் திமிரு. பின்னடி திடீர்னு அன்னைக்கு நான் தோட்டத்துல இருந்து தனியா வந்துட்டு இருந்தப்போ என்கிட்ட ஏடா கூட பேசினான். சரி போனா போதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். மறுநாள் நான் தண்ணி எடுக்க போயிருந்தேன். சும்மா இருந்தி சொல்லு. நான் ரெண்டு குடத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். யாரோ தாவணியை பிடிச்சி இழுத்த மாதிரி தெரிஞ்சது. ஐயோ, மீன் பிடிக்கிற சாக்குல என் தாவணிய தோண்டல் போட்டு இழுத்துட்டாண்டி. அடப்பாவே. அப்புறம் நேத்து நேத்து பசங்க கூட்டத்தையும் சேர்த்துட்டு வந்து பாட்டு பாடி என்ன கண்ணா பின்னான்னு கலாட்டா பண்ணிட்டாண்டி. ஏண்டி கண்ண கத்துக்கற? அத்தை கண்டு தூசம் விழுந்துச்சு. அண்ணாந்து பார்த்தா ஆட்டினா என்ன நம்ம தான் விடும். செல்வி ஜாக்கிரதை பார்த்து. சரி அம்மா. ஏண்டி? உன் தம்பியோட வலது கை அதான் அந்த கந்தப்பன நினைக்கிறியா? நீ தவழ்ந்து வளர்ந்து சேரி மண்ணை மட்டும் மறந்துட கூடாது, புரியுதா? முத்தே, நீ நல்லாவே பேசுற. சரி சரி, உனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் பாக்கலாம். சரி, நான் இப்ப வரட்டுமா? என் வேலையா போயிருங்க. அத நான் பாத்துக்கிறேன். மைனரும் பிரசிடண்ட் இருக்கும் போது நீ ஒண்ணும் பயப்படாதயா? இந்த ஒரு விஷயத்துல யார் சொன்னாலும் நடக்காதுங்களே. அதை என்னங்க பள்ளிக்கூடத்து பையனுங்க தட்டேந்திர மாதிரி இருந்தாலும் கையாண்டிட்டு நிக்கிறான். கையை அவுத்து விட்டு விட்டு பயப்படாம போய போய சொல்றாங்கல்ல. என்னடா செஞ்சில்ல? எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ரெடியா? ஆமா வா போலாம். இங்க அவங்களும் கூப்பிடுவோம். தேவையில்லையா? நீயே தண்டம் போவிய.
யோ மேஸ்திரி, அந்த கருவாப்பைய கூப்பிடுறான்னு மைனர் சொல்லிக்காம விடுறாரு. அதானே, இது ஏதோ கோக்கு மாக்கு இருக்கும் போல இருக்குங்க. பாக்குற இந்த மாக்கையும் கோக்கையும் ஓகேங்க. ஏண்ணா படம் எப்படி இருக்கு? தேவலை, ஆனா உன்னோட உட்காந்து படம் பார்க்க கூடாது. ஏண்ணா ஏண்ணா படம் பார்க்கும்போது இப்படிதான் விசில் அடிக்கிறதா? விசில் அடிச்சுட்டு பார்த்தாதான் எனக்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும். அது சரி. என்னண்ணா பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்க. ஆமாண்ணா, இனி நடந்தே போக வேண்டியதான். இதுக்கு தான் அங்கேயே சொன்னேன், ஒரு டீ சாப்பிடலான்னு. நீங்க தான் வேணாம் விட்டீங்க. இந்த நேரத்துல டீ சாப்பிட கூடாதுரா, வீட்டுல போய் சாப்பிட முடியாது. ஆமா, உங்களுக்காக உங்க அப்பா ஆக்கி வச்சிருப்பாரு. எனக்கு யார் இருக்கா? டேய், இருக்கிறத ஆளு கொஞ்சம் சாப்பிடுவோம்டா. என்னடா வண்டி இவ்வளவு வேகமா போகுது? அம்மா ஏன்பா வண்டிய பார்த்து ஓட்டிட்டு வரக்கூடாது? அண்ணே, இது கோவில் திருவிழால சதுரம் என்னது? டேய், மரியாதையா பேசு. அதானே, மரியாதையா பேசு. இது வேற விஷயம். அப்படின்னா புரியுதா? ஓஹோ, முன்னமே தெரிஞ்சிருந்தா இவங்களை காப்பாத்தி இருக்க மாட்டேன். இவர் யாரோ காப்பாத்த கூப்பிட்ட மாதிரி இல்ல. அம்மா, நீங்க தவளை கெடுத்தது போதாது, இப்ப கிராமத்தையும் கெடுக்க வந்துட்டீங்களா? குடும்பத்துல நிம்மதியை கெடுத்துறாதீங்க. புத்தி சொல்ல வந்துட்டான். அம்மா, அதான் வாய் கொழுப்பு. கண்ட நாய்கள் எல்லாம் என்ன தொட வந்துருச்சு. விடுங்க, குளிச்சுக்கலாம். வேற வேலையே இல்லை.